போமகத்தி சாயனமு 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 போமகத்தி சாயனமு. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் மாதவன் சொன்னார், இயற்கை சீற்றங்கள் இல்லாதிருக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயற்கையால் படைக்கப்பட்ட மனிதன், எல்லா ஜீவராசிகளும் இயற்கையால் தான் படைக்கப்பட்டது. இதில் ஆறு அறிவு, எது ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அறிவு மனிதனுக்கு தான் உண்டு. மற்ற ஜீவராசிகளாக இருக்கும், ஒவ்வொன்றும் பல வகையான குணக்கேடு இருக்கலாம், குணப்பண் குணம் இருக்கும், அது குணக்கேடும் இல்லை குணப்பண்பும் கிடையாது. மனிதனுக்கு ஒருவனுக்கு தான் குணப்பண்பும் குணக்கேடும் சேர்ந்தே இருக்கும். அதுக்கு இப்போ ஞானிகள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் ரொம்ப உயர்ந்த குணப்பண்புள்ளவர்கள். இப்போ மாணிக்கவாசகராக இருந்தாலும் சரி, ராமலிங்க சாமியாக இருந்தாலும் சரி, திருஞான சம்பந்தம் இருந்தாலும் குணப்பண்புள்ளவர்கள். குணப்பண்பு இவர் எப்படி பெற்றார்கள்? ஆதி தலைவன் சுப்பிரமணியரை எல்லோரும் பூஜை செய்தார்கள். அவர் ரொம்ப உயர்ந்த குணப்பண்பு உள்ளவர். பெரியவர்களை பூஜை செய்தால்தான் குணப்பண்பு வரும். இப்போ யார் மாணிக்கவாசகரையோ ராமலிங்க சாமியை பூஜை செய்தால் குணப்பண்பு வரும். அவர் ஆசி இல்லை என்றால் இப்போ என்ன ஏற்படும்? மூர்க்கத்தனம் இருக்கும், பொருள்வெறி இருக்கும், பேராசி இருக்கும், பொறாமை இருக்கும், வஞ்சனை இருக்கும். இது அவர் பெரிய ஒரு ஆசி இருந்தால் அது குணைக்கடையெல்லாம் மாறும். மேலும் ராமலிங்க சாமி மாணிக்கவாசகர் சொன்னது போல், நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிடந்தார். அருள் புரிந்துன்னு சொல்லாமல் நேச அருள் புரிந்து அப்படின்னார். அப்படின்னா நம்ம மேலே அன்பு கொண்டு, அளவில்லாத அன்பு கொண்டு நெஞ்சில் வஞ்சம் கெடுன்னு சொன்னார். நெஞ்சில் வஞ்சம் இருந்தால் நிச்சயமாக அவன் அங்கே இருந்து அருள் பலம் இருக்க முடியாது. அப்போ பெரியவர்கள் இதை முறையை கையாண்டிருக்கிறார்கள், பெரியவர்களை பூஜை செய்திருக்கிறார்கள், எப்போதும் ஒரே சிந்தனையாக இருந்திருக்கிறார்கள். வேறு ஏதோ ஒரே சிந்தனை இருக்க முடியாது. அருள் பாப்படித்தல் அவங்க அவர் அவருடைய மாணிக்கவாச காலத்திலெல்லாம் திருமந்திரம் படித்திருக்கிறார். அதுக்கு முன்னோர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. பெரியோர்களில் படித்தல், ஒரு ஐந்து மட்டும் உட்காந்து நாமஜபம் செய்தல், பிறகு நாமஜபம் பெரியவர்களை படித்தலும் நாமஜபம் செய்கிற மக்களுக்கு வன்மனம் இருக்க முடியாது. வன்மனம் இருக்க முடியாது, வறுமை இருக்காது. பெரியவர்கள் ஆட்சி இருந்தால் வறுமை இருக்காது, கொடுக்கக்கூடிய மனசு வரும். இது நல்லது, இது கெட்டது என்று உணர முடியும். ஆக தினம் தொடர்பு கொள்ள அன்புணர்ச்சி மிகுதியாகும், அன்புணர்ச்சி வரும். அன்புணர்ச்சி ஒரு நாள் கிடைக்காது, தொடர்ந்து பூஜை செய்தால் கிடைக்கும், அல்லது அன்னதானம் செய்யலாம். அன்புணர்ச்சி பெற வேண்டும் என்றால் புலால் மறுத்தல், மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்போ ஆசானை கேட்க வேண்டும், இந்த அன்புணர்ச்சி பெற வேண்டும், அதுக்கு நீ என்ன செய்யணும், எனக்கு அருள் செய்யணும் கேட்கிறோம், எனக்கு அது உணர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆசான் உணர்த்துவார், இன்னது செயல் நல்லது, இது கெடுதல் அப்படிம்பார். மேலும் மேலும் பூஜை செய்து வந்தால் பேசினால் வரும், பேச்சால் வரும் கேடுகள். ஒருத்தன் பேசியே பாவி ஆவான். அப்போ நிதானித்து பேச வேண்டும், திடீர்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வரும். இல்லைன்றால் பேசிவிட்டு சிந்திப்பார்கள், வினை காரணமாக பேசிவிட்டு சிந்திப்பார்கள். ஆக தினமும் கேட்டு வர வேண்டும், என்னுடைய செயல்கள் நீதிக்குட்பட்டு இருக்க வேண்டும், நான் பேசும்போது பிற மனம் புண்படாது பேச வேண்டும், நான் பொருள் ஈட்டும் போது பிறர் வஞ்சித்து நான் நீ பொருள் ஈட்டக்கூடாது, நான் யாரையும் அடித்திடக்கூடாது, எவ்வுயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும், நீ தான் எனக்கு அருட்சின்னு கேட்கணும். பிற உயிருக்கு இடையூறு செய்ய செய்ய நிச்சயமாக அறிவு மழுங்கி போகும். நான் எவ்வுயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும், அடியன் பண்புள்ளவனாக வாழ வேண்டும் அப்படின்னு கேட்கணும். அவங்க கேட்டால் தருவாங்க, இப்படியெல்லாம் கேட்கணும். இப்படியெல்லாம் பண்புள்ள மக்கள் இருந்தால் தான் இது போன்ற நடவடிக்கமோ அல்லது வேறு எந்த சீற்றமும் இயற்கை சீற்றங்கள் வராது. நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் இப்படி இருக்கின்றால் பிரச்சனைகள் தாங்க முடியவில்லை. பிரச்சனைகள் கடவுள் கொடுத்தானா? இல்லை. முன் செய்த வினை என்ன செய்யும்? பொல்லாத வறுமையும் மன உளைச்சலும் கொடிய நோயும் பகையும் சிந்திக்க முடியாத பலகீனங்களும் சந்தேகங்களும் சூழ்ந்து கொள்ளும் முன் செய்த வினையினாலே. அப்போ ஆசானை கேட்கிறோம், ஆசானை கேட்டு தினம் பூஜை செய்யும்போது முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்தாலும் தினம் பூஜை செய்தாலும் இது போன்ற நோய்கள் இருக்காது, மன அமைதி இருக்கும். ஒரு பண்புள்ள மக்கள் நூற்றுக்கு ஒரு 10 பேர் இருந்தாலும் அந்த நாட்டில் பருவமழை நல்லபடி பெய்யும், பெரியவங்க ஆசி பார்த்துருக்கான்.
இதுதான் இந்த துறையோட தன்மையே. தொடர்ந்து எறும்போது கல் குழி வந்தால் போன்னு சொல்லுவான். சலிக்காமல் தடையில்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடம் அருள்பா, ரொம்ப லகுவான நூல், ரொம்ப லேசாக பெரிய கருத்துக்களை லேசாக சொல்லுவது அருள்பா. ஒரு 10 நிமிஷம் அருள்பா படிக்கணும், திருவாசகம் படிக்கணும், அப்படியே படிக்கணும். படித்து காலையில் 10 நிமிஷம் படிக்கணும். உட்காந்து அகத்தீஸ்வரர், அகத்தீஸ்வரர், மாணிக்க வாசகர், ராமலிங்க சாமிகளே, திருஞான சம்பந்தர்களே, நீங்கள்லாம் பெரியவங்க, எங்கள் அருள் செய்யணும், இப்படி கேட்கணும். நாளை வீணாக்கக்கூடாது. ஒரு நாள் வீணானாலும் அது குற்றமாக கருதணுமா? வள்ளுவ பெருமான் வீழ்நாள் படாமல் நன்றாற்றினர். ஒரு நாளும் வீண் போகக்கூடாது. சரியா? எடுத்தன அவ்வளவு கஷ்டம் இல்லை. நீ வந்து அவ்வளவு ரொம்ப லெகுவர், ரொம்ப லேசாக, ஒரு கடினம் இல்லை, பட்டினி கிடக்க வேண்டியதில்லை, ஊராக சுத்த வேண்டியதில்லை. காலையில் 10 நிமிஷம் படிக்கிறோம், லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொல்கிறோம். ஏதோ மாதத்துக்கு 2 பேர்த்து அண்ணா தானே செய்கிறோம். அப்படி கேட்கும்போது இப்படி என்னுடைய செயலில் வந்து பாவியாகாது இருக்கணும். என் செயலை என்னை பாவியாக்கும், மற்ற என்னை பாவியாக்க முடியாது. என் செயலை, என் பேச்சு, என் செயல், என்னுடைய செயலை என்னை பாவியாக்கும். ஆகவே எனக்கு உணர்த்த வேண்டும். முன் செய்த வினையினாலோ புரியாத தடுமாறுக்கிறேன், அது ஒன்று சொல்லி கேட்குறேன். இப்படி ஒன்று ஒன்றா கேட்கணும். காலையில் 5 நிமிஷம் பார்த்து மாலையில் 5 நிமிஷம் நடக்கும்போது போகும்போதெல்லாம் அகத்தீஸ்வரால் மாணிக்க வாசக ராமலிங்க சாமிகளே, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசே சொல்லிக்கிட்டே போகிறோம். இப்படியே சொல்லிக்கிட்டே தினமும் வரும்போது உங்களுக்கு லெகுவாக இருக்கும். ஆக ஒரு நாளோடு வீண் போனால் இப்போ என்ன செய்கிறார்கள்? பொழுது போகலன்னு சொல்லி டிவி பார்க்குறார்கள். யார்கிட்ட பொழுது போகிறதுக்காக போகிறாங்க? பொழுது போகிறதுக்காக, வீண் பொழுது போக்குறதுக்காகவே இப்போ மனிதர் அது ஏன் அந்த மாதிரி டிவி பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு அலைவானே? வினை சூழ்ந்துருக்கு, இல்லைன்னா ஊர் ஊராக சுற்றுவானாவே. நல்வினை இருந்தால் அடக்கம் இருக்கும். ஐயோ, நாள் போகுது, வயசு வந்துக்கிட்டே போகுது, இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், முதுமை வந்துடுமே, நம்ம தப்பிச்சுக்கணும், அப்படி ஒரு உணர்வு வரும். இல்லைன்னு சொன்னால் பொழுதுபோக்கா டிவி பார்க்கறது, அங்கே போகிறது, சினிமா பார்க்கறது, இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன் மேலே குறையில்லை, வினை சூழ்ந்திருக்கு. வினை சூழ்ந்தால் வீண் போது கழிப்பான். வினை சூழ்ந்த மக்கள் வீண் போது கழிப்பான். வினை சூழ்ந்த மக்கள் புண்டு புரியாத எதையும் பேசிகிட்டே இருப்பான், பொல்லாத வறுமைக்கு உட்பட்டு இருப்பான். ஆக வள்ளுவன் சொன்னது போல் வீழ்நாள் படாமல் நன்றாற்றின் அப்படின்னார். ஆற்றுதல்னு சொல்லாமல் நன்றாற்றின். அவதரும் வாழ்நாள் வழி அடைக்கும் கல்லுன்னா, இந்த வாழ்நாள் வழியை அடைக்கக்கூடிய கல் அதுதான், அது நன்றாற்றுதல் வேணும்னு சொல்லுவான். சரியா? எதையே சொல்லி பிறவி துன்பத்தை ஒழிப்பது? கல் அடைத்தல்ங்கிறதுக்கு பல பொருள் இருக்குது. இப்போ வீழ்நாள் படாமல் நன்றாற்றின் அவதரும் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அதுக்கப்புறம் அந்த போக முடியாது, மீண்டும் கருப்பைக்கு போகக்கூடாது. ஏன் கருப்பைக்கு போனால் என்ன பிறவி? கருப்பைக்கு போகலாம், மறுபடியும் நரகத்துக்கு போனான்னா. ஏன் அது நரகம்னு சொல்கிற? பிறவி, அப்புறம் பிறவி என்பது நரகம், நரகம்தான். என்ன காரணம்? பஞ்சபூத சாரத பஞ்சபூதங்கள் உடம்பு, அது மலை ஜல சுக்கிலம்னு சொல்லுவது. இப்போ இந்த உடம்பு மலை உடம்பு, இதிலிருந்து வெளிப்படுகின்ற சுக்கிலம் அசுத்த சுக்கிலம். பெண்ணும் அந்த பஞ்சபூத மலை உடம்பு தான், அதுலேருந்து சுரோணிதம் வரும். இந்த இரண்டு அழுக்குகளும் சேர்ந்து கருதரிக்கும். பிறகு மாதம் தூரையாக தூரமாக கூடிய தீட்டுனாலேயே இந்த உடம்பு வளரும். இந்த உடம்பு தீட்டாலேயே வளருது. அப்போ ரெண்டு அழுக்கும் சேர்ந்து மறுபடி அழுக்காலேயே இந்த உடம்பு வரும். ஆக இந்த உடம்புக்குள்ள குணம் என்ன? இந்த உடம்புக்குள்ள குணம், இந்த உடம்பு அமைப்பே எது எல்லாம் தீமையோ அதை ரசனையாக செய்யும். எது எல்லாம் தீமையோ, இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமான குணக்கேடு இந்த உடம்பால் தான் வந்தது. அப்போ இந்த உடம்பு இதுக்கு கொடுத்துருக்கான் கடவுள், ஏன் வஞ்சனை செஞ்சான்னு கேட்டான். வஞ்சனை அவசியம் இல்லை, இப்படி தான் சட்டம். மனித வர்க்கம் இந்த பஞ்சபூதங்களை பண்ண மண் தண்ணி காற்று ஆகன்னு சொல்லுவான். பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்புக்கு இந்த உடம்பு கொடுத்ததே உள்ளுடம்பு ஒன்று இருக்கு. அந்த உள்ளுடம்பை இந்த புற உடம்பாகிய எது நாற்றம் பிடித்தது என்றும் அழுக்கானது என்றும் கேடாது நினைக்கிறோமோ அந்த உடம்புக்குள்ளவே ஒரு அற்புத சக்தி இருக்குது. அந்த அற்புத சக்தியை தட்டி எழுப்பினவர்கள் தான் ஞானிகள்லாம். அந்த உடம்போட இயல்பு காமம் இருக்கும், கோபம் இருக்கும், ஓ இனம் புரியாத பிரச்சனைகள் இருக்கும், எல்லா வகையான குணக்கேடு இந்த உடம்புக்கு இருக்கும். இது உடம்பு கொடுத்ததே அந்த உடம்பு பெறுவதற்கு. சரியா? இந்த உடம்பு ஏன், அப்போ இந்த உடம்பு இருந்து என்ன செய்யுதுன்னு கேட்டான். நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நல்ல சிந்தனை வராது. இந்த உடம்புக்கு இயல்பு 18 வயசு 20-25 வயசு ஆனால் பூச்சி பிச்சு தின்னுபணும் காம விவகாரமானை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆண் நினைப்பும் ஆணுக்கு பெண் நினைப்பாகவும் இருக்கும். இது இந்த குணக்கேடு தான். ஏன் இந்த கொடுமையான தேகத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னால் அதுக்குள்ளே நன்மை உண்டு,
இந்த கொடுமையான தேகம் நீங்கினால் அன்றி உள் தேகத்தை எழுப்ப முடியாது. அப்போ விசேந்தன் என்ன செய்கிறான், நல்ல ஒரு தொடர்பு, நல்ல நூல் படித்தல், நல்ல ஒரு தொடர்பு, தினம் தியானம் செய்தல், இனிமையாக பழகுதல், அன்னதானம் செய்தல், இப்படியே செய்ய 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 இந்த உடம்பு நமக்கு கொடுத்தான் அல்லவா, இந்த நச்சுத்தேகம் விஷமுள்ள தேகம், இந்த தேகத்தினுடைய யோகிதா விஷம், கொடுமையான விஷம் உள்ளது, விஷத்தின் இந்த உடம்புடைய விஷம் உணர்வை பாதிக்கும், உடம்பு விஷத்தை நீக்கினால் உணர்வு தெளிவடையும். அப்போ என்ன செய்யலாம், பெரியவர்கள்லாம் விடாமல் சிந்தித்து சிந்தித்து அதே கவனமாக இருந்து வேறு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, உலக நடையில் இருக்கலாம், இல்லறம் நடத்தலாம், வியாபாரம் நடத்தலாம், அரசியல் நடத்தலாம், ஆனால் சிந்தனை மட்டும் தனித்தன்மையாக இருக்க வேண்டும். அப்புறம் இதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டான், ஒன்று இந்த உலக நடை இருந்துக்கிட்டேவா, நீ உடைய மாற்ற வேண்டாம், நடையை மாற்ற வேண்டாம், உலக நடையிலே இருந்துக்க, மனைவிகிட்ட அன்பு காட்டிக்க, முறையோடு செஞ்சிக்க. அப்போ இப்போ இப்படியே தொடர்ந்து செய்ய 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 நல்ல சிந்தனை வரும். பெரியோர்கள் எல்லாம் அரும்பாடுபட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பெரியோர்கள் பூஜை செய்கிறோம், பூஜை செய்ய செய்ய நல்ல சிந்தனை வரும். அவங்க பூஜை செய்ய செய்ய என்ன ஆகும், செல்வம் பெருகும், நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை பெருக 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 நம்ம யார், ஏன் வந்தது காமம், ஏன் நரதரை வந்தது, ஏன் பசி வந்தது, ஏன் முதுமை வந்தது, ஏன் சாவு வர வேண்டும், உலகம் இப்படி இருக்குதே என்பதெல்லாம் உணரக்கூடிய அறிவு ஓரிரு நாளில் முடியாது. தொடர்ந்து நெருங்க 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 இந்த தொடர்ந்து பூஜை செய்ய பூஜை செய்ய வீழ் நாள் படாமல் நன்றாட்டின்னு சொன்னான். தொடர்ந்து செய்துக்கிட்டு பூஜை செய்துக்கிட்டே வந்தால் சிந்தனை உயரும், செல்வம் பெருகும், சாந்தம் உண்டாகும், கொடுக்கக்கூடிய மனம் உண்டாகும், புண்ணியவனாகலாம். நல்ல சிந்தனை இல்லாமல் ஒருவன் புண்ணியவனாக முடியாது. சரி, நல்ல சிந்தனை வேண்டும், புண்ணியவான்களாகிய ஞானிகளை பூஜை செய்ய வேண்டும். ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு நல்ல சிந்தனையே வராது. போல பொல்லாத வறுமை தீரணும் அல்லவா, வறுமை தீராமல் எப்படியும் நல்ல சிந்தனை வரும். அப்போ வறுமை தீரும், நல்ல சிந்தனை வரும், கடவுள் அறிவான். அப்போ இப்படியே மெதுவாக அணுவணுவாக கடுகு கடுகாக அணுவணுவாக தான் முன்னேற வேண்டுமே தவிர திடீர்ந்து யாரும் வர முடியாது, வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த துறை எப்பேற்பட்ட துறை, பெரியவர்கள் தொடர்பு இருக்கணும், இந்த மாதிரி சன்மார்க்க சங்கம் தொடர்பு இருக்கணும், மற்ற சங்கத்தில் இல்லை என்ன ஒரு ஆரவாரம் இருக்கும், அங்கே ஒன்றும் இருக்க முடியாது. இங்கே ஒரே சங்கம்தான், இந்த சங்கம் இல்லை, ராமலிங்க சாமி சங்கம் அருப்பாயாக தான் இருந்து, அது மாதிரி பெரியோர்களை தொடர்பு வைத்து கொண்டு இது மாதிரி தினம் பூஜை செய்தால்தான் இயற்கை சீற்றங்கள் இருக்காது. ஊரில் ஒரு 10 பேராவது தயவு செஞ்சு இருந்தால் அந்த ஊரில் பருவமழை பெய்யும், நல்லார் ஒருவர் உடலில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்ய முடியினார். அவர் சொன்னது போல பெரியவங்க ஆசி பெற்றுக்கொள்ளணும், நாமும் நல்லபடி வாழணும். அப்போ மனிதனுடைய இயல்பு எப்படி இருந்தால், துன்பம் வரும் வரையில் உலகமே நமக்கு எவனை பற்றி கவலைக்கப்பட மாட்டான். துன்பம் வரும் வரையில், துன்பம் வந்த பின் தான் சிந்திப்பான். பெரியவர்கள் அப்படி இல்லை, அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள், ஐயோ என்ன வருமோ, நோய் வந்துடுமோ, ஏதாவது பிரச்சனை வருமோ, நாளைக்கு திடீர்னு விபத்து நடக்குமோ, ஏதாவது அதுக்குள்ளே முன்னேறிக்கொள்ளணும், ஏதாவது புண்ணியத்தை செய்துக்கணும், நாளைக்கு திடீர்னு செத்து போயிட்டா நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் இது அதுக்குள்ளே முன்னேறணும், இந்த இயக்கம் இருக்கும். யாருக்கு, பெரியவர்களுக்கு. சராசரி மனிதனுக்கோ உலகத்தை பற்றியே லட்சியம் செய்ய மாட்டான், துன்பம் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அவங்க பெரியவங்க அப்படின்னு நினைப்பாங்களே, வள்ளுவன் சொல்லுவான், எதிரதா காக்கும் அறியவனாருக்கு இல்லை அதில் வருவது நோயின்னா, பெரியவங்கள்தான் சொல்கிறது வள்ளுவ பெருமான், முன்னாடியே எதிர்த்து காட்டுக்கொள்ள வேண்டும், எதிரதா காக்கும் அறியவனாருக்கு இல்லை அதில் வருவது நோயின்னு சொல்லுவான். எல்லாம் வந்து அஞ்சு முடியாத நோய் வர வரும்போதுக்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும். அது எப்படியா தடுத்து கொள்ள வேண்டும், வேற ஒன்றும் இல்லையா, சும்மா போட்டு கய ஒன்றும் அவசியம் அல்லல் பட வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா கால மிஷம் 10 நிமிஷம் நான் மாலை 5 நிமிஷம் ஒரு அருப்பா பிடிக்கிறோம், அப்படி அருள் சேர்த்துக்கிட்டே போகணும். இப்படி தான் நான் இந்த துறையை இருக்குதே தவிர, இப்படி பண்புள்ள மக்கள் இப்போ ஞானிகள்லாம் இருக்கார், மாணிக்கவாசன் இருந்தால் மாணிக்கவாசன் ராமலிங்க சாமி யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ துன்பமாக இருந்தாலும் சரி, எதை வேணாலும் அவர்கள் செய்ய முடியும். ஆணை பெண்ணாக்குவார்கள், பெண்ணை ஆணாக்குவார்கள், சில பேர் புத்திர பாக்கி எல்லாமே இருக்கும், அங்கே கோயிலுக்கு போவாங்க, இந்த கோயிலுக்கு போவாங்க, அது 10 பேத்துக்கு அன்னாதானே செய்யா, 10 பேர் அன்னதானம் செஞ்சால் புத்திர பாக்கி உண்டாகுது. சரி, அதுக்கு என்ன அது, செய் வீட்டில் செய்வனா, வீட்டிலேயாவது செய்வனையாது, நீ செய்த வினதானே செய்வனையாக மாறுதுமா, ஆக 10 பேர் அன்னதானம் செஞ்சால் புத்திர பாக்கி உண்டாகும். நோய் இருந்து என்ன செய்யறது, நோய் இருக்குயா, அதுக்கு என்ன பரிகாரம்னா, ஒரு 4-5 பேர்த்து அன்னதானம் செய்வன்னு சொல்லுவோம். இப்படி வீடு கட்டும்போது 5 பேர்த்து அன்னதானம் செஞ்சுட்டு செய்யுன்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு ஜீவகாருண்யம் இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கை செம்மையாகும். எந்த அளவுக்கு புலால் உண்ணுதல், பொய் சொல்லுதல், வஞ்சித்தல், ஏமாத்துதல், இது செய்ய 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 வினை சூழ்ந்துக்கும், பொல்லாத வறுமை வரும். அவன் வள்ளுவன் தான் சொல்லுவான், இளமென்று வெகுதல் செய்யற்கன்னா. இப்போ வறுமை இருக்குதுன்னு சொல்லிட்டு தீமை செஞ்சிடாதே, இளநின்று வெகுதல் செய்யற்க செய்வானில் மற்றனை செய்யமன்பன் இளநாகும் மட்டும் பெயர்த்துனான்.
இப்போ வல்லாது வறுமை இருக்குன்னு சொல்லிட்டு நீ தீமை செய்தின்னா மீண்டும் உனக்கு வறுமை தான் வரும்னு சொல்லுவான். அப்போ நாம் என்ன செய்வோம், பெரியவங்க என்ன செய்வாங்க, நீ கொடுத்ததான் என் வாழ்க்கை இப்போ தான் இருக்குதுன்னு சட்டம் இருக்குது, வறுமை பொல்லாத வறுமை சூழ்ந்துருக்கு, இதை மாற்றுறதுக்கு எனக்கு அதிகாரத்தை எனக்கு சக்தி இல்லை, என் வறுமையை தீர்க்க நீ தான் அருள் செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வறுமை தீர்க்கறதுக்காக ஒரு தீமை செய்ய முடியாது. இளநென்று வெகுதல் செய்யிருக்க செய்வானே இளனாகும் மற்றும் பெயர்த்து சொல்லிடுவான். ஒரு வறுமை தீர்ப்பதற்காக தீமை செய்தால் மேலும் வறுமை வரும்னு சொல்லுவான். வறுமை வந்தால் அதுக்கு வெல்லுகிறதுக்கு உபாயமே இல்லை, அதுக்கு மாற்றே கிடையாது, மாற்று ஒன்றே உண்டு. அது பெரியவங்க தான், அவங்க தான் நினைத்த நினைச்சாலும் செய்வாங்க. நினைச்ச நினைக்க நினைக்க பூஜை செய்ய பூஜை செய்ய அவங்களுடைய செல்வம் பெருகும். தான் பூசிக்க பூசிக்க போட்ட குலகையாம் பூசிக்க பூசிக்க பொன்மலையாகும்னா, பூசிக்க பூசிக்க புகட்டுவாள் ஞான. இப்போ திருமலை தேவன் இருக்கிறாரு மாணிக்கவாசன், என்ன ஆசைன்னா இந்த வறுமை தீர்ணையா, முத இந்த வறுமை தீர்ணும் கடன் சுமை இருக்குது, மன போட்டு என்னை பிச்சு திங்கிது, ராத்திரி தூக்கம் வரமாட்டேங்குது, நான் என்ன செய்வேன், வறுமை தீர அருள் செய்யும் போதே என்னை ஞானியாக்குறதுக்குங்கிறது கடவுளாக இருக்க அப்புறம் போச்சிடும். வறுமை தீர்ந்தாதுன்னா என் வறுமை தீரணும் கடன் சுமை தீரணும், மேலும் நோய் சூழ்ந்திருக்கு, இதிலேருந்து நான் விடுபட வேண்டும், நீ தான் அருள் செய்யணும்னு கேட்க. துன்பம் வருவதற்கு முன்னே கேட்டுக்கணும், துன்பம் வருவதற்கு முன்னே அந்த நோய் வந்த ஏற்பாடு கேட்டால் அவன் ஜாடையாக இருப்பாங்க. என்ன காரணம், நல்லபடி செயலாக இருக்கும்போது ஆந்து சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குது, ஓடி ஆடக்கூடிய திடமான உடம்பு இருக்கும்போது நல்ல இளம் வயசில் செய்யாமல் இப்போ கடைசி நேரத்தை முட்டிட்டு கிடக்குறானே தொடர தூக்கிறான்றவான், அந்த நேரத்துக்கு வருவாங்க. இருந்தாலும் ஆரம்ப காலத்திலேருந்தே இப்போ 10-20 வயசில் ஆரம்பித்து 20 வயசு ஆகும்போதே ஞானிகளை வணங்க ஆரம்பித்தா என்ன ஆகும், எதை எடுத்தாலும் வெற்றி தான், தோல்வி என்ற பேச்சே இருக்காது. ஆக இந்த சங்கம் வந்து கிட்டத்தட்ட தினம் 10,000 பேர் 12,000 பேர் சாப்பாடு போடுறது சொன்னால் எது சாமர்த்தி நினச்சிடாதீங்க, நாங்கள் புண்ணியத்தை கொண்டே புண்ணியம் செஞ்சுருக்கோம். இந்த அன்பர்கள்லாம் சேர்ந்து இங்கே புண்ணியம் செய்தே புண்ணியம் செய்திருக்கோம். இந்த அளவுக்கு இவ்வளோ முடியுமா, ஆரம்பத்தில் 5 பேர் செஞ்சுருக்கோம், இன்றைக்கி 10,000 பேர் 12,000 பேர் சாப்பிட்றாங்க. என்ன வியப்புனா, என்னைய வைப்பு மாணிக ஞானிகளை வணங்கணும், அன்னதான பூஜன மகரிஷியும் போக மகரிஷியும் கருவூர் முனிவரையும் பூஜை செஞ்சோம், அவர் என்ன வேணும்னு கேட்டார். ஏழை மக்களுக்கு பசியாட்டன ஐயா, அதுக்கு தேவையான பொருள் கொடுன்னு கேட்டால் பொருளாக இதுக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் செய்வதற்கு பக்குவமான தொண்டர்கள், பண்பான தொண்டர்கள் வேணும், தொண்டர்களுக்கு உமித்திருக்கிறாரு, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வேணும், அதுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆக அவர் ஆட்சி கொண்டே செல்வத்தை பெற்றோம், அவர் ஆட்சி கொண்டே தொண்டர்கள் வந்து குமிந்திருக்கிறார்கள், அவருக்கு ஆட்சி கொண்டே நல்ல காரியம் செய்கிறோம். நல்ல காரியம் எந்த அளவுக்கு நடக்குதோ, அறப்பணிகள் அறப்பணி செய்ய செய்ய தர்மகாரியம் செய்ய செய்ய எல்லா நன்மை உண்டாகும். நீங்களும் நாட்கள் வீணாக்கக்கூடாது, நாட்களை வீணாக்குவது குற்றமாக கருத வேண்டும். ஐயோ இன்று 5 நிமிஷம் தியானம் செய்யலையே என்ன செய்யணும், இந்த 5 நிமிஷமாவது தியானம் செய்யாமல் கடைசி நேரத்தை என்ன செய்ய முடியும். அப்போ என்ன செய்கிறோம், காலையில் ஒரு அப்பருக்கு இந்த நாளை குற்றமாக கருதுவதே சிறந்த புண்ணியம்னா, இன்னும் பொதுக்கு ஒன்றுமே செய்யலையே, ஒரு அன்னதானம் செய்யலையே, ஒரு நூல் படிக்கலையே, திருக்குறள் படிக்கலையே, பெரியவங்க நூலை படிக்கலையே, இன்னைக்கு வீண் போது கழிச்சிட்டுமே, நம்ம என்ன பெரிய பாவம் செஞ்சோம் அப்படி உணர்வு வரும். எப்போ உணர்வு வரும், பெரியவங்க ஆயுசில் அடிந்து உணரவே வராது, அப்படியே மிதந்துட்டு கிடப்பான், அப்படியே மிதந்துட்டு கிடப்பான், துன்பம் வந்தால் டொப்புனிக்கிற வந்துடுவான். இப்படி தான் வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு. நாம் எல்லாம் இனிமேட்டு காலம் நல்ல காலம் வந்துடுச்சு. இது மாதிரி குஜராத்தில் நடந்தது ரொம்ப கொடுமை, அது பாவம் பாவம், அதை சிந்திக்கவே முடியல. அவர்களுக்கு இனிமேல் அந்த பகுதியில் நல்லபடி சுவீச்சமாக இருக்கணும், அந்த மக்கள் நல்லபடன் வாடணும். எத்தனையோ பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ரொம்ப விபத்து உள்ளாகி இருக்காங்க, கைகள் முறிந்து கால் முறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்லபடி அவர்கள் குணமடைய வேண்டும், அந்த பகுதியில் மீண்டும் இயற்கை எண்ணெய் அருள் செய்து அந்த மக்கள்லாம் நல்லபடி வாழ வேண்டும் சொல்லி நீங்களும் அந்த மக்களுக்காக வேண்டிக்கணும். ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய தலைவன் ஜீவகாரணி உள்ளவன், மிக பெரிய கருணை உள்ளவன், என்ன வேணும்னு கேட்போம். அந்த மக்கள் குஜராத்து மக்கள் ரொம்ப நலிந்து கிடக்கிறார் ஐயா, அடிபட்டு கை கால் முறிந்து காலையில் கிடக்கிறார்கள், நீ அருள் செய்யன்னு கேட்டால் நல்ல பிள்ளைப்பா, இவ்வளவு கருணை, அங்கே அடிபட்டவனுக்கு இங்கே நீ கேட்குற, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி பெரியவங்க ஆசிருப்பாங்க. பெரியவங்க ஆசி கேட்டு எல்லாம் அவங்க மாதிரி இனிமேலாவது இந்தியாவில் நிலநடுக்கம் வராமல் புயல் பூகம்பம் எரிமலை கொடுமைகள் இல்லாது இந்த நாடு சுவீச்சமாக இருக்க அருள் செய்யன்னு கேட்டால் ஞானிகள் அருள் செய்வான். நல்ல சிந்தனை வந்து விட்டது உனக்கு, இப்போ நல்ல மனசு வந்தது, நல்ல மனம் இருந்தால் நாங்கள் இருப்போம்வார். ஆகவே பெரியவங்களை கேட்டு உலகம் சுவீச்சமாகணும், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும். அவங்க ஆசானை கேட்டால் தான் அந்த எல்லா உயிரும் இன்புற்று நினைப்பதும் அல்லாமல் வேறொன்று மறியன் பராபரணர், எல்லா உயிரும் இன்புற்று வாழணும்னு கேட்டு ஞானிகளை ஆசி பெற்று முதல் இல்லறம் நம்ம குடும்பம் நல்லபடி இருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வரணும், கடன் சுமை இருக்கக்கூடாது, சொந்த வீடு அமைய வேண்டும், தொட்டதெல்லாம் தொடங்க வேண்டும், மன அமைதி வேண்டும், சாந்தம் வேணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஆசானை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கேட்டுருக்கிறோம், இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம்,
நீங்களும் அது மாதிரி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த இங்கே நடைபெறுகின்ற அன்னதானம் ஆசா ஞான பண்டிதனும் திருமலை தேவனும் அகத்தீசனும் மாணிக்கவாச பெரிய பெரிய ஒரு ஞானிகள் பார்க்கப்பட்ட உணவாகும். அது பிரசாதம். அது ஒருபடி உணவு உண்டுகின்ற பாக்கியம் கிடைத்தால் அது நோய் தீர்க்கும் மருந்தாக இருப்பதனாலே அதை சாப்பிட்டு நீங்கள் ஆசி பெற வேண்டும். இங்கே இந்த தொண்டர்கள் அகத்திய சன்மாசிக தொண்டர்கள் புண்ணியம் செய்து உரம் ஏறி உரம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதே புண்ணியம். அவர் கையால் உணவு சாப்பிடுவது அதை விட புண்ணியம். நானே இந்த இடத்தில் சாப்பிட நினைக்கிறேன். இந்த பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அமர்ந்து சாப்பிட்ட இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு தொண்டர்கள் அன்னமிட்டு உரமேறிய தொண்டர்கள் கையால் சாப்பிட வேணும் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கு. ஆகவே அவர் கையால் சாப்பிடுகின்ற பாக்கியம் கிடைத்தினாலே எல்லா நிலைமையும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் சொல்லி இது நேர வரையிலும் ஏதோ என்னுடைய அறிவுக்கு பட்டது சொல்லியிருக்கிறேன். அதில் சில குறைகள் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். கற்று வந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று முடிக்கிறேன். வணக்கம்.